கோலிவுட்டில் நைன்டிஸில் முன்னணி நடிகையாக இருந்தவங்க தான் நடிகை மீனா. இவங்க ஏகப்பட்ட தமிழ் படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. இவங்க மலையாளி ஃபேமிலியை சேர்ந்தவங்க. சைல்டு ஆர்டிஸ்டாக தான் ஃபஸ்ட்டு வந்து படங்கள்லாம் அறிமுகமானாங்க. நெஞ்சங்கள் அப்படிங்கிற ஒரு படத்தில் தான் ஃபஸ்ட்டு அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் அன்புள்ள ரஜினிகாந்த் அப்படிங்கிற படத்தில் நடித்தது மூலம் ரொம்பவே ஃபேமஸான ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்டாக மாறிட்டாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டீனேஜில் நிறைய படங்கள்லாம் நடித்தாங்க. தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மொழி படங்கள்லையும் நைன்டிஸில் பார்த்திங்கன்னா ரொம்பவே டாப் லெவலில் இருந்த ஒரு நடிகை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட நிறைய படங்கள் நடித்து வெற்றி நடிகையாகவும் மாறிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இவங்க 2009 வித்யாசாகர் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் மேனை காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு நைனிகா அப்படிங்கிற ஒரு கேர்ள் பேபி இருக்காங்க. அந்த பாப்பாவும் பார்த்திங்கன்னா தேரி அப்படிங்கிற ஒரு வெற்றி படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அந்த படத்தில் நடித்தது மூலம் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அம்மாவோட நடிப்பே மிஞ்சிற அளவுக்கு ஒரு நடிகையாக வருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாராலும் எதிர்பார்க்கப்படுற ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்டாக இப்போதைக்கு இருக்கிறாங்க. இவங்க குழந்தை பிறந்ததுக்கப்புறம், நைனிகா பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய வெயிட் போட்டு ரொம்பவே குண்டான நடிகையாக மாறிட்டாங்க. இதுக்காக இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துருச்சு. செலிபிரிட்டியாக இருந்தாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக குண்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுவாங்க, ரொம்பவே ஒல்லியானாலும் கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணதாக மீனா வந்து அடிக்கடி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வெகுவாக அவங்களோட உடல் எடையை வந்து குறைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15 கிலோ வரை அவங்க உடல் எடையை குறைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இவங்க வந்து வெப்சீரிஸில் நடிக்கிறதுல ஆர்வம் காட்டுறாங்க. லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கரோலின் காமாட்சி அப்படிங்கிற ஒரு வெப்சீரிஸில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவங்க உடல் எடையை குறைச்சதுனால கோலிவுட் கவனம் வந்து இவங்க பக்கம் திரும்பிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு வந்து அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிது. அதாவது மலையாளம் மற்றும் தமிழில் வெற்றி படமாக இருந்த திருஷ்யம் அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தோட தெலுங்கு ரீமேக்கில் வந்து இவங்க நடிகை அதை முக்கிய வேடத்தில் நடிக்கிறதுக்கு கமிட் ஆகிருக்காங்க. ஸோ ஒரு வெற்றி படத்தில் நடிக்க கமிட் ஆனது அப்படின்னாலே இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு செகண்ட் சான்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட அகெயின் வந்து அண்ணா அப்படிங்கிற படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தான். ஸோ இவங்க உடல் எடையை நல்லா குறைச்சி ரொம்பவே பார்க்கறதுக்கு எங்கே இருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இவங்களோட பொண்ணு நைனிகா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுல வந்து கவனம் செலுத்தினாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் திருப்பி அவங்களுக்கு நடிப்பில் ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் ஒரு நடிகை வருவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து அடிக்கடி இவங்களோட பொண்ணு அண்ட் ஹஸ்பண்ட் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத வழக்கமாக வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து அடிக்கடி போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்டில்ஸ் தான் இது எல்லாமே.